விஜயகாந்தோடைய வெற்றி பயணத்துல மூன்று பேருக்கு முக்கியமான இடம் இருக்கு. ஒருவர் விஜயகாந்தோடைய பாலிய காலத்து நண்பர், இன்னொருத்தர் விஜயகாந்த் மேல நம்பிக்கை வச்சு அவருக்காக வாய்ப்பு கேட்டு கோடம்பாக்கம் ஸ்டுடியோக்களை ஏறி இறங்கியவர், அடுத்தது விஜயகாந்துக்கு சினிமாவில நடிக்க வாய்ப்பு கொடுத்து அவருக்கு ஒரு பேரையும் வாங்கி கொடுத்தவர். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, இவங்க மூணு பேருமே முஸ்லிம்கள். இந்த மூணு பேருமே யாருன்னு தெரிஞ்சிருக்க ஆர்வமா இருக்கா? அதுக்கு முன்னால இந்த வீடியோவை முழுசா பாருங்க, நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜயகாந்த் விஜயராஜுங்கிற பேர்ல மதுரையில இருந்தப்போ அவரோட பாலிய நண்பரா இருந்தவர் பேரு பாபு. ஆனா அவங்க பழக்கத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது. இத்தனைக்கும் விஜயகாந்த் கருப்பு, பாபு சிகப்பு, விஜயகாந்த் இந்து, பாபு முஸ்லிம், விஜயகாந்த் தெலுங்கு பேசுற குடும்பம், பாபு தமிழ் பேசுற குடும்பம், விஜயகாந்த் வசதியான வீட்டு பிள்ளை, பாபு ஏழை வீட்டு பிள்ளை. ஆனா அவங்க ரெண்டு பேரும் எந்த வித்தியாசத்தையும் பார்த்ததில்ல. ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே தியேட்டர்ல படம் பார்க்குற நெருக்கமான நண்பர்கள். விஜயகாந்தோட சினிமா ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர் கூடவே சென்னைக்கு வந்தவர் பாபு. பிறகு விஜயகாந்தோட வளர்ச்சி வீழ்ச்சின்னு எது வந்தாலும் அவர் கூடவே நின்றார். விஜயகாந்தோட வெற்றிகரமான வாழ்க்கைக்காக திருமணமே செய்துக்காம தன்னோட வாழ்க்கையையே தியாகம் செஞ்ச இந்த பாபு தான் விஜயகாந்தோட நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். அடுத்து முகமது மர்சூக். இவர் மதுரையில் சேனா ஃபிலிம்ஸுங்கிற பேரில் சினிமா விநியோகஸ்தராக இருந்தார். அவர் தான் விஜயகாந்துக்குள்ள ஒரு நடிகர் இருக்கார்னு முதல்ல கண்டுபிடிச்சவர். விஜயகாந்துக்கு முதன் முதலாக ஃபோட்டோஷூட் எடுத்தப்போ தன்னோட கழுத்தில் கிடந்த செயினை எடுத்து விஜயகாந்துக்கு போட்டு விட்டவர் முகமது மர்சூர். என் பையனை சென்னைக்கு அனுப்ப மாட்டேன்னு விடாப்பிடியாக இருந்த விஜயகாந்தோட அப்பா அழகர் சாமியை பேசி பேசியே சம்மதிக்க வச்சவர் இந்த முகமது மர்சூர் கான். சென்னைக்கு வந்து விஜயகாந்துக்காக பல ஸ்டூடியோகளுக்கும் சினிமா கம்பெனிகளுக்கும் போய் விஜயகாந்தை அறிமுகப்படுத்தி அவருக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டவர். முகமது மர்சூக் கொடுத்த நம்பிக்கை தான் விஜயகாந்த் என்கிற நடிகன் உருவானதுக்கு முக்கியமான காரணம். இல்லைனா ரைஸ் மில் ஓனராகவே மதுரையில் முடங்கி இருந்திருப்பார் விஜயகாந்த். மூணாவது மனிதர் எம் ஏ காஜா. 70களில் ரொம்ப முக்கியமான டைரக்டராக இருந்தவர், பலரும் எடுக்க தயங்கும் கதைகளை எல்லாம் துணிச்சலாக எடுக்கக்கூடியவர்னு பேர் வாங்கினவர். இவர்கிட்ட விஜயகாந்தை அறிமுகப்படுத்தினது வேற யாரும் இல்லை, விஜயகாந்தோட மதுரை நண்பர் முகமது மர்சூக். சரியாக சொல்லணும்னா விஜயகாந்தும் மர்சூக்கும் நண்பர்களானதுக்கு முன்னாடியே மர்சூக்கும் எம் ஏ காஜாவும் நண்பர்கள். அதனால் தன்னோட நண்பன் சொன்னதுக்காக விஜயகாந்துக்கு தன்னோட இனிக்கும் இளமை படத்தில் வில்லன் கேரக்டரை கொடுத்தார் எம் ஏ காஜா. அந்த படத்தோட அறிவிப்பு வந்தப்போ விஜயகாந்தோட பேரு விஜயராஜ் தான். ஆனால் படம் வெளியாகும்போது ரஜினிகாந்த் மாதிரி கவர்ச்சியாக இருக்கட்டுமேன்னு விஜயகாந்த்னு பேர் வச்சாரு எம் ஏ காஜா. அதன் பிறகு விஜயகாந்தோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் வரலாறு. அந்த வகையில் இப்ராஹிம் ராவுத்தர், முகமது மர்சூக், எம் ஏ காஜான்னு மூணு முஸ்லீம்கள் தான் விஜயகாந்த் என்கிற ஆலமரத்தோட ஆணிவேர்களாக இருந்து அவரை வளர்த்து விட்டுருக்காங்க. அந்த பாசமா அல்லது நன்றி கடனானு தெரியல, தன்னோட மகனுக்கு சவுகத் அலின்னு பேர் வச்சாரு விஜயகாந்த். ஆனால் இந்து பையனுக்கு முஸ்லீம் பேர் வைக்கிறது பாஸ்போர்ட் உள்ளிட்ட விஷயங்களில் நாளைக்கு சிக்கலாகும்னு நண்பர்கள் சொன்னதால் மகனோட பேரை மாற்ற மனசே இல்லாமல் சவுகத் அலிங்கிற பேரை எடுத்துட்டு சண்முக பாண்டியன்னு பேர் வச்சாரு விஜயகாந்த். என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.